நேத்து தமிழிசை அமித்ஷா மிரட்டுற மாதிரியான ஒரு வீடியோ வைரலாச்சு இல்ல, அந்த வீடியோவுக்கு விளக்கம் சொல்றேன்னு ரங்கராஜ் பாண்டே பல பக்கம் வாய வச்சிருந்தாரு, ஐ மீன் பல பேட்டிகளை கொடுத்திருந்தாரு. அதுல கலாட்டா வாய்ஸுக்கு கொடுத்த பேட்டியில தான் ரங்கராஜ் ரொம்ப உக்கரமா இருந்தாரு. சேத்துல மாட்டின செருப்பு காலை எடுக்கிறதுக்கு முக்கிற மாதிரி ரங்கராஜ் முக்கிட்டே இருந்தாரு. அந்த பேட்டியில ரங்கராஜ் ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களுமே சங்கிகளை செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி செவிலியே நாலு அப்ப அப்ப மாதிரி கவனிங்க, நம்மள கிடையாது சங்கிகளையே வச்சு வெளுக்கிற மாதிரி இருந்தது. சோ சங்கிகள் செருப்படி வாங்குற அந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த கலாட்டா வாய்ஸ் பேட்டியில ரங்கராஜ் சொன்ன முத முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழிசைய அமித்ஷா அந்த மேடையில அவமானப்படுத்துவும் கிடையாது மிரட்டுவும் கிடையாது, எல்லாரும் முன்முடிவோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னா யாருக்குமே தெரியாது. எல்லாரும் இதுதான் சாக்கு, வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவமானம் கேவலம்னு எல்லாரும் அதை ஊதி பெருசாக்குறாங்க. ஏன் அந்த இடத்துல இப்படி நடந்திருக்க கூடாது? அமித்ஷா தமிழிசை கிட்ட ஏன் நல விசாரிச்சிருக்க கூடாது? ஏம்மா இப்படி கட்சி கட்சின்னு மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு போற, ரெஸ்ட் எடுமா, குடும்பத்தை பாருமா, உடம்ப பாத்துக்குமா, நேர நேரத்துக்கு சாப்பிடுமான்னு தமிழிசைக்கு அமித்ஷா ஏன் அட்வைஸ் பண்ணிருக்க கூடாது? அப்படி ஏன் நீங்க யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஆக்சுவலா அமித்ஷா கொஞ்ச நேரம் மிஞ்சினாராங்கிறதுக்கு நேத்து சென்னை ஏர்போர்ட்லயே தமிழிசையே பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பத்திரிகையாளரோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம வாயவே துறக்காம சும்மா சிரிச்சுக்கிட்டு போகும்போதே தெரியலையா அங்க சம்பவம் தரமா நடந்திருக்குதுன்னு. அந்த அம்மா ஏர்போர்ட்ல வந்து இறங்கின கையோட நாம நாயை அடிக்கிறதுக்காக கீழே குனிஞ்சு கல்லை எடுப்போம்ல, அத அந்த நாய் பார்த்துருச்சுன்னா எப்படி பிச்சுக்கிட்டு ஓடும்? அந்த மாதிரி அந்த அம்மா பத்திரிகையாளர்களெல்லாம் பார்த்து பிச்சுக்கிட்டு ஓடுது. அதுல இருந்தே தெரியலையா சம்பவம் தரமா நடந்திருக்குதுன்னு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது, அதாவது தமிழிசை ஒரு தமிழச்சு, அமித்ஷா ஒரு குஜராத்தி, அது இல்லாம தமிழிசை ஒரு பெண், அமித்ஷா ஒரு ஆண். ஸோ ஒரு குஜராத்தி ஆனால் தமிழ் பெண் ஒருத்தங்க அவமானப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு நம்மளுகளே ஏகப்பட்ட பேர் தமிழிசைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுகன்னா பிஜேபிக்கு எதிராக பேசுறவங்க. இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. குஜராத்தி ஆண் தமிழ் பெண்ணுங்கிற இந்த கண்ணோட்டத்தோட அமித்ஷாவையும் தமிழிசையும் பார்க்குற இவங்களையெல்லாம் நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு தெரியல. ஆட வெண்ணைகளா, இவங்க ரெண்டு பேருமே சங்கிகள், அவ்வளவுதான். சங்கிகளுக்கு மொழி மதம் இனம்னு எந்த அடையாளமும் கிடையாது, சங்கி சங்கி தான். அமித்ஷா கொஞ்சம் கூடுதல் அதிகாரம் இருக்கிற சங்கி, தமிழிசை கொஞ்சம் குறைவான அதிகாரம் இருக்கிற சங்கி, அவ்வளவுதான். மற்றபடி இவங்க ரெண்டு பேருமே நாக்பூருக்காக வேலை செய்யறவங்க தான், நாக்பூரோட குடியை கெடுக்கிற ஐடியாலஜிக்காக வேலை செய்யறவங்க தான். இதுல தமிழிசை ஒரு தமிழ் பெண்ணுங்கிறதுனால அந்த அம்மா மேல எங்களுக்கு பரிதாபம் வருதுன்னு சொல்றவங்களையெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல பாண்டே அமித்ஷாவுக்கு கொடுத்த அந்த முட்டை பார்க்கும் போது அமைதி படையில வர்ற ஒரு சீன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது ரஞ்சிதா ஸ்கூல்ல இருக்கும், ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பொட்டி கடை இருந்து ரஞ்சிதாவுக்கு போனை போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது ரஞ்சிதாவோட பாட்டிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிறதாவும், அந்த பாட்டி சாகும் தருவாயில ரஞ்சிதா கிட்ட பேசியே ஆகணும்னு அடம் பிடிக்கிறதாவும், அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டருக்கு போனை போட்டு ரஞ்சிதாவை வர வச்சு அந்த ஹெட் மாஸ்டர் முன்னிலையிலேயே ரஞ்சிதாவோட சத்யராஜ் போன்ல மொக்க போட்டுக்கிட்டு இருப்பாரு. இதையெல்லாம் பக்கத்தில் நிக்கிற சுந்தரராஜா அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் இருந்து சத்யராஜ் அப்படியே முத்தங்களை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருப்பாரு. பதிலுக்கு ரஞ்சிதாவையும் முத்தம் கொடுக்க சொல்லி டார்ச்சர் கூந்தல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த பக்கம் ஹெட் மாஸ்டர் வேற பக்கத்தில் இருக்கிறாருல, அதனால வெக்கப்பட்டுக்கிட்டு பட்டுன்னு ரஞ்சிதா போனை வச்சுட்டு போயிடும். இது சத்யராஜுக்கு பெரிய அவமானமா போயிடும். ஏன்னா பக்கத்துல சுந்தரராஜா வேற நிக்கிறாரு. அதனால அந்த பக்கம் ரஞ்சிதா போனை வச்சதை காட்டிக்காமையே அந்த கதையை கொஞ்ச நேரம் இழுப்பாரு. அதாவது இன்னும் நிறைய கூட, நான் அஞ்சு முத்தம் கொடுத்தா நீ பத்து கொடுக்குறிய, நான் கிள்ளி கொடுத்தா நீ அள்ளி கொடுக்குறிய அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரம் அந்த கதையை இழுத்து விட்டு அப்புறம் போனை வைப்பாரு. அதுக்கப்புறமா சுந்தரராஜனும் சத்யராஜும் இப்படிதான் பேசிக்குவாங்க. என்ன முத்தம் கொடுத்தாலாக்க? ஆமா கொடுத்தா. ஏண்டாடே பட்டுன்னு போனை வைக்கிறா, பலார்னு கன்னத்தில் அறிஞ்ச மாதிரி கேட்குது, முத்தம் கொடுத்தாலாம் முத்தம், ஏண்டா இப்படி புளி இடுத்துறீர அப்படிம்பாரு. இதை அப்படியே ரங்கராஜ் பாண்டேவுக்கு பொறுத்துனா அமித்ஷா ஒழுங்கா இருக்கணும் பாத்துக்க, இல்லைனா பல்ல கலட்டி கையில் கொடுத்துருவோம் பாத்துக்க அப்படின்னு ஒத்த விரலை காட்டி ஒரே மிரட்டா மிரட்டுறாரு. ஆனால் ரங்கராஜ் இந்த பக்கம் என்ன முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, நல்லா விசாரிச்சிருப்பாப்புல, ஏம்மா இப்படி துரும்பா இழைச்சி போயிட்ட, நாளுக்கு நாள் நீ இழைச்சிக்கிட்டே போறியே,
உடம்பு போய் பாருமா, புள்ளகுட்டியிலாம் போய் பாருமா அப்படின்னு கொஞ்சினாரு. புண்ணு முட்டு கொடுக்குறாரு. இதையெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சங்கியம் இன்னொரு சங்கியம் சண்டை கட்டிக்குது, அதுல நமக்கு என்ன பிரச்சனை, இதை ஈஸியா கடந்து போயிடலாம் தான். ஆனாலும் இந்த விஷயத்தை ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, ரங்கராச ஏகப்பட்ட பேர் ஒரு அறிவாளின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ரங்கராசோட புத்திசாலித்தனத்துக்கு தமிழ்நாட்டில் ஈடு கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாதுன்னா, ஏகப்பட்ட சங்கிகள் ஏகப்பட்ட கூமுட்டைகள் நம்பி ரங்கராசு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. அவனுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும்ல, ரங்கராசு பேசுறதுங்கிறதெல்லாம் இப்படிதான், ரங்கராசு இப்படினா அப்படி பாரு, அப்படின்னா இப்படி பாரு, சம்பந்தமே இல்லாம எதையாவது சொல்லி ஆட்டையை கலைச்சிடுவாரு. அதுதான் ரங்கராசோட டேலண்டே தவிர, ரங்கராசு கிட்ட அறிவுபூர்வமா பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரங்கராசு கிட்ட இருந்து நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ எல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. சங்கிகள் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அந்த கலாட்டா வாய்ஸ் பேட்டியில ரங்கராசு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அதுதான் சங்கிகளையெல்லாம் உண்மையாலுமே செருப்பு கழட்டி ஒரு வெளு வெளுக்கிற மேட்ரு. அதாவது பார்ப்பனியும்னா என்னன்னு பச்சை குழந்தைக்கும் புரியுற மாதிரி ரங்கராசு நாலே வார்த்தையில நச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது ரங்கராசு கிட்ட அந்த பேட்டியை எடுத்த தேவேந்திரன் கேட்கிறாரு, நம்ம ஊர்ல நிறைய பேர் கேட்கிறாங்க, ஏன் அண்ணாமலைக்கு தமிழிசைக்கு எல்லாம் மந்திரி பதவி கொடுக்கல, ஆனா நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க, இதை ஒரு விமர்சனமா நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பேர் வைக்கிறாங்க, இதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பக்கம் உட்கார்ந்து அந்த ரங்கராசு ஒரு செகண்ட் கூட யோசிக்கலையே, உடனே பதில் சொல்றாரு. இப்படி கேட்கிறவங்களையெல்லாம் அவங்கள ஆட்சிக்கு வந்து அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் மந்திரி பதவியை கொடுக்க சொல்லுங்க, யார் வேண்டாம்னா, ரொம்ப அக்கறையா இருந்தா, இப்படி கேட்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அக்கறையா இருந்தா அவங்கள ஆட்சிக்கு வந்து அதை பண்ண சொல்லுங்க அப்படின்னு பழிச்சுன்னு பட்டுன்னு ஒரு பதிலை சொல்றாரு. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ரங்கராஜு கிட்ட இருந்து இந்த பதில் வருது. ஆக்சுவலா நிர்மலா சீதாராமனை நிதியமைச்சரா திரும்ப தேர்ந்தெடுத்த விஷயத்துல தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே ஒரு அதிருப்தி இருக்குது, சங்கிகள் மத்தியிலேயே ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த அம்மா தான் திரும்ப நிதியமைச்சரா விளங்கிரும்ங்கிற அந்த நினைப்பெல்லாம் சங்கிகள்கிட்டயே இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் ரங்கராசுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் சம்பிரதாயத்துக்காவது, சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காவது நிர்மலா சீதாராமன் கடந்த 5 வருஷமா நிதியமைச்சரா நல்லா செயல்பட்டாங்க, அதனால இந்தியா பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ திரும்பவும் நிர்மலாவை நிதியமைச்சராகனா இந்தியா இன்னும் வேகமாக வளர்ச்சி அடையுங்கிற நினப்பில் கூட கட்சி அந்த முடிவை எடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது அப்படின்னு சம்பிரதாயத்துக்காவது முட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் ரங்கராசு அதெல்லாம் செய்யவே இல்லை, அதெல்லாம் தேவையே கிடையாது. இதுதான் பார்ப்பனியம், இதுதான் பார்ப்பன திமிருங்கிறத உங்களுக்கு விளக்கம் சொல்லியே ஆகணுமா, உங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விளக்கத்தை சொல்லி தான் நிர்மலா சீதாராமனா நிதியமைச்சர் ஆகணுமா, அப்படியெல்லாம் தேவை கூந்தலே கிடையாது. நாங்கள் சொல்கிறது தான், இந்த நாடு எங்களுக்கு சொந்தம், இந்த ஆட்சி அதிகாரம் பிஜேபி கிட்ட இருக்கிற வரைக்கும் நாங்க நினைக்கிறவங்க தான் மினிஸ்டரா இருப்பாங்க, நிர்மலா சீதாராமன் தான் நிதியமைச்சரா இருப்பாங்க, உங்களால ஆனதை பார்த்துங்கடா சூத்திர பயல்களா அப்படிங்கறத தான் ரங்கராசு சொல்ல வர்றது. ஏன்னா சம்பிரதாயத்து கூட ரங்கராசு முட்டு கொடுக்க முயற்சி பண்ணல, நிர்மலா சீதாராமனோட நிதி திறமையை பத்தி எல்லாம் அவர் பேசவே இல்லை. நிர்மலா தான் நிதியமைச்சர், உங்களுக்கு இஷ்ட கூந்தல் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, 140 கோடி பேர்த்தோட நிதியை நிர்வகிக்கிற அதிகாரம்ங்கிறது எங்க வாகிட்ட தான் இருக்கும், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க, இன்ஃபேக்ட் உங்களால ஒரு கூந்தலும் புடுங்கவும் முடியாது அப்படிங்கறத தான் அந்த பேட்டியில ரங்கராசு ரொம்ப உக்கரமா சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாவது சூத்திர சங்கிகளுக்கெல்லாம் புத்தி வருமானு எனக்கு தெரியல. பிஜேபி காரன் எல்லாரையும் இந்துங்கிறான், அந்த பக்கம் இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வேற ஆளுங்கிறான், நம்மளோட எதிரிகள்ங்கிறான், இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குதே, ஒரு மாதிரி ஆர்கசிமிக்கா இருக்குதே, அதனால பிஜேபி பின்னாடி போவோம்னு என்னன்னே தெரியாம பிஜேபி பின்னாடி சுத்திட்டு இருக்கிற சங்கிகள்லாம் யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன்ல நின்று தோத்து போன எல் முருகனுக்கு என்ன பதவி, அதுவே எலெக்ஷன் பக்கமே எட்டி பார்க்காத நிர்மலா சீதாராமனுக்கு என்ன பதவி, ஏன் இந்த வித்தியாசம், அந்த அம்மாவுக்கும் எல் முருகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு காசு இல்லைங்குது, ஆனா நேரடியா நிதியமைச்சர் ஆகிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு பவர் இருக்குதுன்னா இதுல என்ன விஷயம் இருக்குது, ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, அந்த அம்மா நூல் வம்சம், அதுவே எல் முருகன் காலங்காலமா மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு நொந்து நூலாகி போன நூல் வம்சம், அவ்வளவுதான். ரெண்டு நூலுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் இதுதான், அவங்க மேலதான் இவங்க கீழே தான். இன்னும் நிறைய பேசலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.